ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பெர்மனன்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாஸில் நீங்கள் எப்படி என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணுமோ அது அத்தனையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரிப்பராக நான் கைட் பண்ண போகிறேன். ஸோ இவங்களுடைய பிஃபோர் ஹேரை நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். ஃப்ரிஸியான ஹேர், லைட்டாக கேர்லி ஹேர். ஸோ கண்டிப்பாக கீழே வந்து நீங்கள் முடியை வந்து கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி, அளவுக்கு ஏற்றபடி கட் பண்ணுங்கள். ஸோ அவங்க கட் பண்ணாமல் செய்யணுமென்று சொன்னால் கூட லைட்டாக அந்த கீழே குட்டி குட்டியாக முடியும் இருக்கும். ஸோ அதை ஈவனாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே, கட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணக்குள்ளே கீழே இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு முடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். சரிதானே? ஓகே, ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து அலர்ஜிக் டெஸ்ட் எடுக்க வேணும். அலர்ஜிக் டெஸ்ட்ன்றது பார்த்திங்கன்னு சொன்னால், முதல் நாள் அவங்கள கூப்பிட்டு க்ரீம், அதாவது நியூட்ரலைசர் இல்லை, ஸ்ட்ரெயிட்னிங் க்ரீம் எடுத்து காதுக்கு பின்னாடி தோடில் படாமல் அப்ளை பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்க சொல்லுங்கள். அந்த இடத்துல கடி எரிகிற மாதிரி வீக்கம் எதுவும் இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த நாள் ஸ்ட்ரெயிட்னிங் கண்டிப்பாக பண்ணலாம். அவங்களுக்கு அலர்ஜிக் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துலேயே தெரியும், கடிக்கும் அந்த இடம் எரியும், தடித்த மாதிரி வீங்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷெம்போ போட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணுங்கள். 2-in-1 ஷெம்போ இல்லாமல் தனியே ஷெம்போ மட்டும், அதாவது 2-in-1 ஷெம்போன்னு சொன்னால் கண்டிஷ்னர் கலந்துருக்கிற ஷெம்போ யூஸ் பண்ணாமல், நார்மல் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஷெம்போ போட்டு ஒயில் இல்லாமல் நல்லா 2 வாட்டி நல்லா ஷெம்போ போட்டு ஹேரை வாஷ் பண்ண சொல்லிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் நல்லா ஈரம் இல்லாமல் ஹேர் ட்ரையர் காட்டிட்டு செக்ஷன் பிரிச்சுட்டு சின்ன சின்ன லேயராக வந்து அயன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் அயனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டில் நீங்கள் அயன் மிஷின் வச்சுருக்கணும். ஓகே, உங்கள்கிட்ட நார்மலான ஒரு பிராண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுக்குற அயனிங்கை நல்லா அழுத்தி கொடுங்க. ஒரு சின்ன செக்ஷனையே 1, 2, 3, 4 வாட்டி நல்லா அயன் பண்ணுங்கள். அந்த சில்கியாக ஸ்மூத்தாக அந்த ஹேரில் இருக்கிற எல்லா வளைவு நெளிவுகள் எல்லாம் போய் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் நல்லா அயன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அயன் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கான ரீசன் வந்து, உங்களுக்கு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பரவலாக எல்லா இடத்துலையும் க்ரீம் வந்து படும். ஸோ இதுதான் முக்கியமான ரீசன் ஃபெஸ்ட்டாக வந்து அயன் பண்ணுறதுக்கு. சில பேர் வந்து ப்ளோ ட்ரை காட்டிட்டு கூட க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுடைய கம்ஃபர்டபுள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா அயன் பண்ணி போட்டு க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் வந்து பெர்மனண்ட்டாக நல்ல நீட்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் எந்த க்ரீமாக இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து கிளாட் அண்ட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரைட்னிங் க்ரீம். ஸோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணுற வே, மெதட், டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஸ்ட்ரைட்னிங்க்கு ரொம்ப முக்கியம். க்ரீம் வந்து ஓரளவுக்கு நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகேவா? வெல்லா கூட யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? க்ரீமை போட்டுட்டு லைட்டாக க்ரீமை எதுவுமே மிக்ஸ் பண்ணல, சும்மா க்ரீமையே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஈவனாக. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து சின்ன சின்ன லேயராக வந்து பிரித்து, ரொம்ப சின்ன சின்ன லேயராக பிரித்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். க்ரீம் அப்ளை பண்ணும் பொழுது ஹேரில் பார்த்திங்கன்னா வேரில் படக்கூடாது. அந்த வேரில் படாமல் அந்த வேர்லேருந்து ஒரு கொஞ்சம், ஒரு 1/2 சென்டிமீட்டரோ அந்த மாதிரி தள்ளி நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹெவியான கெமிக்கல் நாங்கள் அப்ளை பண்ணுறது ஹேருக்கு. ஸோ வேரில் நீங்கள் இந்த க்ரீம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிவியராக முடி கொட்டும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறது, வேரில் படாமல் முடியில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக இந்த ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரொசீஜர் பண்ணக்குள்ளே வந்து லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் பண்ணுறவங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ ப்ரெக்னென்ட்ஸ் லேடிஸ் பண்ணவே கூடாது, நீங்கள் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்னிங் வந்து பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். கஞ்சத்தனம் இல்லாமல் ஹேர்லேருந்து அந்த அடி முடியில் கொஞ்சம் விட்டு அதுலேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா க்ரீம் அப்ளை பண்ணி சீப்பிட மற்ற பக்கம் நல்லா டைட்டாக வந்து இழுத்து இழுத்து கொண்டு வாங்க. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும். ஸோ க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் சீப்பால் சீவலாம். சீவிட்டு அந்த சிக்கலம் எடுத்துகிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் ஒருக்க லைட்டாக நீங்கள் சீப்பால் சீவலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு சீவாதீங்க, க்ரீம் வந்து ரியாக்ட் ஆக தொடங்கியிருக்கும். ஸோ அந்த டைமில் சீவினீங்கன்னா அந்த முடி வந்து நீட்டாக இருக்காது, சுருங்கி 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 வரும். ஸோ அதனால் அப்போ சீவக்கூடாது. க்ரீம் போட்ட கையோடையே நார்மலாக சீப்பால் இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், சீப்பிட மற்ற பக்கத்தால் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி இழுத்து 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 கொண்டு வாங்க. இது என்ன பண்ணுமென்னு சொன்னால் உங்களோட ஹேர் நல்லா ஷைனியாக கொடுக்கும். அதோட வந்து அந்த இழுத்து இழுத்து கொண்டு வரக்குள்ள நல்ல நீளமாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும், வளைவுகள் இல்லாமல்.
ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி சீப்பால் இழுத்துக்கொள்ளுங்க. க்ரீம் வந்து நல்ல சிறு சிறு செக்ஷனாக பிரித்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஸ்ட்ரைட்னிங் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது கண் எரியும், அலர்ஜிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தயவு செஞ்சு சொல்கிறேன், தலையில் இருக்க க்ரீம் அப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேரை ஃபுல்லாக கழுவிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஹெல்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எல்லா முடியுமே பார்த்திங்கன்னா, அடி க்ரீம் அப்ளை பண்ணும்பொழுது கீழேருந்து மேலே அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? எல்லா முடியுமே வந்து பின்பக்கமாக கொண்டு விடுங்க, சைடில் முகப்பக்கமாக கொண்டு விட வேணாம். ஒன்று கண்ணுக்கு பிரச்சனை, இன்னொரு விஷயம் வந்து முகப்பக்கமாக விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட முகத்தில் பட்டுட்டே இருக்கும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், தலையில் வந்து எந்த விதமான காயமும் இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்னிங் ப்ரொசீஜர் பண்ணக்குள்ள. சில பேருக்கு அதிகப்படியான ட்ரென்ட்ரஃப் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரீசன் வந்து, ட்ரென்ட்ரஃப் இருக்கிறவங்க அடிக்கடி அவங்களுக்கு தலை கடிக்கும், சொறிவாங்க, ஸோ காயங்கள் இருக்கும், சின்ன சின்ன காயங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் ட்ரென்ட்ரஃப் அதிகப்படியாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரைட்னிங் ப்ரொசீஜர் பண்ணக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஓகேவா? க்ரீம் வந்து ஸ்கெல்புக்குள்ளே படக்கூடாது, அது ரியாக்ஷன் ஆகக்கூடாதுன்ற ரீசனுக்காக. ஓகேவா? இந்த மாதிரி நல்லா க்ரீமை வந்து அப்ளை பண்ணுங்கள். க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்து அந்த டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமிங் பார்த்திங்கன்னா, க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, ஸோ வேகமாக அப்ளை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் க்ரீம் ஃபுல்லாக, ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிடணும். கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு ஓரளவு வச்சுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா? 10 நிமிஷத்தில் க்ரீம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா, இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ரீம், அதனால தான் லைட்டாக நான் கீழே மட்டும் கொடுக்குறேன், அது ட்ரையாக இருக்குன்னு சொல்லி. அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான முடியாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் கழித்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த முடியை இழுக்கும் பொழுது ரப்பரை இழுத்தால் எப்படி இழுப்பட்டு அருமோ அதே மாதிரி முடி வந்து இழுப்பட்டு அரணும், உடையக்கூடாது. இப்போ நீங்கள் சாதாரண முடியை வந்து இழுத்தீங்கன்னா அது வந்து இழுப்படாது, அப்படியே உடைஞ்சிடும். ஓகேவா? இதுதான் விஷயம். ஸோ ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் வந்து முடியில் நல்லா அப்சர்வ் ஆகி ரியாக்ட் ஆகிட்டேன்னு சொன்னால், அப்படியே ரப்பர் மாதிரி முடி அப்படியே இழுப்பட்டு வந்து தான் முடி வந்து உடையும். ஸோ முடி இழுப்படாமல் அப்படி உடனே உடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இன்னுமே வந்து முடி ஸ்ட்ரைட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் டைமை 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ கூட்டலாம். இவங்களுக்கு நான் எவ்வளோ டைம் விட்டேன்னு சொன்னால், எக்ஸாக்டாக க்ரீம் அப்ளை பண்ணி முடித்து 40 நிமிஷம் விட்டேன். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் நான் இவங்களுக்கு வந்து க்ரீமை வந்து ஃபுல்லாக விட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு மெல்லிய முடியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து நல்லா ரியாக்ட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள். சாதாரண தண்ணியில் தான் ஹேர் வாஷ் பண்ணணும், நார்மல் தண்ணியே போதும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு சீரமோ கண்டிஷ்னரோ அப்ளை பண்ணக்கூடும் கூடாது. அப்படி அப்ளை பண்ணாமல் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் ட்ரையர் காட்டுங்க, ஈரம் இல்லாமல் ஹேர் ட்ரையர் காட்டுங்க. ஹேர் ட்ரையர் காட்டும் பொழுது கூட மேலிருந்து கீழ் நோக்கி அந்த முடி வந்து குழம்பாமல் கசங்காமல் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுற மெதட்லேயே வந்து நல்லா ப்ளோ ட்ரை காட்டுங்க. அதே மாதிரி தான் கழுவக்குள்ளேயும் சரி, துடைக்கக்குள்ளேயும் சரி, முடியை ரொம்ப கசக்காமல் தான் நீங்கள் வந்து கழுவணும் துடைக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஒவ்வொரு சின்ன சின்ன பாட்டாக பிரித்து பேர்டல் ப்ரஷ் வச்சு ப்ளோட்ரை பண்ணிக்கொள்கிறேன். நல்லா ஸ்ட்ரைட்டனாக ப்ளோட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈரத்தலையோடு ஸ்ட்ரைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து தலையில் வந்து படும். ஸோ அது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஈரம் எல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளோட்ரை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைட்னிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்னிங் கூட பிழைக்கலாம், இது பிழைக்கவே கூடாது. ஓகேவா? க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரைட்னிங் ரொம்ப முக்கியம். நல்லா சின்ன சின்னதாக பிரித்து அடி, அதாவது வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா பண்ணுங்கள். ஸோ பண்ணக்குள்ளே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கள், இவங்க சின்ன மிஸ்டேக் ஒன்று இந்த இடத்துல நடந்துருக்குது. ஸோ ஹேரை இந்த மாதிரி தொங்க போடாமல் அந்த நீங்கள் பண்ணுற ஹேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதனால் விடுற ஹேரை நல்லா செக்ஷன் கிளிப் பண்ணி முன்னுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி இழுத்து இழுத்து கொண்டு வாங்க. ஹீட் பார்த்திங்கன்னு சொன்னால், நான் ஃபுல் ஹீட்டில் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வந்து மிஸ்டர் பாபரில், இது நல்ல ஸ்ட்ரைட்னிங் மிஷின். ஸோ ஹேர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் ஃபுல் ஹீட்டில் வைக்காமல் 180-150 மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், ரொம்ப மெல்லிய தின்னான ஹேராக இருந்தால். ஓகேவா? அண்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன லேயராக பிடிச்சி ஸ்ட்ரைட் பண்ணுங்கள்.
ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் நியூட்ரலைசர் போட போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்னிங் வந்து வளைவு நெளிவு இல்லாமல் இந்த செகண்ட் ஸ்ட்ரெயிட்னிங்லேயே வந்து நல்ல ஷைனியாக வர அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னபடி தான் உங்களுடைய ஸ்ட்ரெயிட்னிங் நார்மலாக இருந்தால் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய வாட்டி சின்ன சின்ன செக்ஷனுக்கே நல்லா ஸ்ட்ரெயிட்னிங் கொடுங்க. அந்த இடையில் பார்த்தீங்கன்னா கட்ட கட்ட முடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா சீப்பால் இழுத்து நீவி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஓகே ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காதுக்கிட்ட அப்ளை ஸ்ட்ரெயிட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மிஷின் காதை வந்து மடக்கி பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். ஏன்னா காதில் வந்து படும். ஸோ கிளைண்டை வந்து மடக்கி பிடிக்க சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நியூட்ரலைசர் பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து க்ரீம் வேறு பிராண்ட் நியூட்ரலைசர் வேறு பிராண்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. க்ரீம் எதுலேருந்து எடுக்கிறீங்களோ நியூட்ரலைசரும் அதுலேருந்து எடுக்கணும். இப்போ க்ரீமை விட நியூட்ரலைசர் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கூட போகும் உண்மையை சொல்லப்போனால். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் ஈவனாக ஈக்குவலாக பார்த்து ஃபுல்லாக ஹேரில் படுற மாதிரி நியூட்ரலைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய எடுத்தால் திரும்பி டியூப்பில் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எடுத்து தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நியூட்ரலைசர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ரொம்ப மெல்லிய செக்ஷனாக பிரிக்கணுமெண்ட் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நார்மல் செக்ஷனாக பிரிச்சுட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷாலேயும் அப்ளை பண்ணலாம், கையாலேயும் அப்ளை பண்ணலாம். நியூட்ரலைசர் கண்டிப்பாக வேர்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். தலையில் பட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வேர்லேருந்து தலையில் படுற மாதிரியே நல்லா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னு சொன்னால் அந்த க்ரீமோட ஹீட் வந்து அந்த வேரில் பட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈவனாக சரி பண்ணுறதுக்காக தான் நியூட்ரலைசரை வந்து ஸோ அதனால தான் நியூட்ரலைசரை முடியிற வேர்லேருந்தே அப்ளை பண்ண சொல்கிறோம். ஓகேவா? நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா இழுத்து இழுத்து விரலாலே நல்லா இழுங்க. முடிய இழுத்து இழுத்து ரெண்டு விரலாலையும் இழுத்து இழுத்து அப்ளை பண்ணி அப்படியே கொண்டு வந்து விடுங்க. ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தால் அவங்க செக்ஷன் பிரித்து பிரித்து தருவாங்க. நீங்கள் க்ரீமை அப்ளை பண்ணி விரலாம். நியூட்ரலைசரும் கண்டிப்பாக எல்லா முடியிலையும் படணும். ஒரு முடியில் பட்டு ஒரு முடியில் படாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நியூட்ரலைசர் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. நியூட்ரலைசரோட டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன முடியாக இருந்தாலும் 20 நிமிஷம் தான் நியூட்ரலைசர் வந்து ஹேரில் இருக்கணும். நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளே நியூட்ரலைசரை அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுலேருந்து கணக்கு பார்க்கணும். அப்ளை பண்ணி முடிச்சதுலேருந்து கணக்கு பாருங்கள், 20 நிமிஷம். ஓகே, 20 நிமிஷம் ஆகிட்டேன்னா ஓகே, ஃபுல் ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தாராளமாக ஹேரை வந்து வாஷ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்னிங் க்ரீம் நியூட்ரலைசர். சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்னிங் க்ரீமோட வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன், எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி ஸ்ட்ராங் கெமிக்கல், இது ஹேருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். பட் நாங்கள் பண்ணுறோம், அழகுக்காக பண்ணுறோம், ஸ்டைலுக்காக பண்ணுறோம். பட் பண்ணுற பொழுது அந்த ப்ரொசீஜர், அவங்களோட ஹெல்த்து எல்லாத்தையுமே நாங்கள் கவனத்தில் வச்சுட்டு தான் நாங்கள் பண்ணணும். சரிதானே? அழகு மட்டுமே பார்க்கக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அதனால் ஸ்ட்ரைட்னிங் க்ரீமுக்குள்ளே எதுவுமே கலக்காதீங்க. எதுவுமே கலக்காமல் அந்த க்ரீமை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அவங்க ஸ்ட்ரைட் ஆகிறபடி தான் அந்த க்ரீம் வந்து எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தான் எங்களுக்கு வந்து கம்பெனியால் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவுமே அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். வேர்லேருந்து ரூட் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது வந்து க்ரீம் அப்ளிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் திரும்பியும் இருக்க சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படி க்ரீம் அப்ளை பண்ணிங்களோ அதே மெதத்துலேருந்து தான் நியூட்ரலைசரும் பின்பக்கமாகவே போகணும். ஸோ க்ரீம் வந்து நீங்கள் பின்பக்கமாக அப்ளை பண்ணிவிட்டு நியூட்ரலைசர் பாதி முடிய முன்பக்கமாக, அதாவது இயர் டு இயர் சைட்லலாம் விட்டு பண்ணுவாங்க, க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா முடியுமே பின்பக்கம் கொண்டு வர மாதிரி பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகேவா? இது எக்ஸ்ட்ராவாக நியூட்ரலைசர் வந்துட்டு அதனால தான் நான் திருப்பி ஒருக்க ஹேரில் போட்டுக்கொள்கிறேன். அண்ட் நியூட்ரலைசர் நல்லா 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு சொன்னால் ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நாங்கள் ஹேரை வந்து க்ரீம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுவும் சாதாரண நார்மல் தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். ஓகேவா? நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிஷ்னர், அப்படி இல்லாட்டி ஹேர் மாஸ்க். கண்டிஷ்னர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரொடெக்டிவ் கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஹேர் மாஸ்க் கூட வந்து ஸ்ட்ரெயிட்னிங் இல்லாட்டி கெரட்டின் என்று சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹேர் மாஸ்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நான் இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து நான் கண்டிஷ்னருக்கு பதிலாக ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறேன்.
என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஹேர் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். அந்த ஹேரில் இருக்கிற க்யூட்டிகல்ஸ் எல்லாமே கவர் ஆகி க்ளோஸ் ஆகிடும். ஸோ மேலே எங்களுக்கு ஒரு இன்னுமே நல்ல ஒரு சில்கியாக ஸ்மூத்தாக ஒரு ஷைன் கிடைக்கும் எங்களுக்கு வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும் பொழுது. ஓகேவா, நீங்கள் கண்டிஷனர் கூட அப்ளை பண்ணலாம். கண்டிஷனர் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஸ்கெல்பில் படாமல் முடிக்கு மட்டும் கண்டிஷனர் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க் வந்து ஸ்கெல்பில் படலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா, ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. கண்டிஷனரும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்ளை விடுங்க. ஓகே, ஹேர் மாஸ்க் கூட தாராளமாக 10 மினிட்ஸ் கூட விடலாம், அதில் போட்டிருக்காங்க. நான் 5 மினிட்ஸ் தான் விட்டுருக்கேன். 5 மினிட்ஸ் விட்டுட்டு நான் திருப்பி ஒருக்க நல்லா வாஷ் பண்ணுறேன். அப்படி வாஷ் பண்ணக்குள்ளே எனக்கே நல்லா ஃபீல் ஆனது. முதல் கழுவக்குள்ளே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு கழுவும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு சில்கி ஸ்மூத்தான ஒரு ஹேர் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பிராண்டு முக்கியம், அதாவது ஹேர் மாஸ்க் ரொம்ப முக்கியம். அதில் நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணிக்கலுங்க. லோரியலில் கூட அவைலபிள், அது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாட்டி கண்டிஷனர் வந்து ஸ்ட்ரைட்னிங் ப்ரொடெக்டிவ் கண்டிஷனர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறமா நல்லா ட்ரையர் காட்டுங்க. ட்ரையர் காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முடி, இதுதான் ஃபைனல் ப்ரொசீஜர், ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குது. நான் இன்னும் ஸ்ட்ரைட்டே பண்ணலை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், கெஷுவலாக சின்ன சின்ன செக்ஷன் இல்லாமல் கெஷுவலாக ஸ்ட்ரைட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் சின்ன சின்ன செக்ஷனாக பிரித்து ஸ்ட்ரைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அயன் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். கெஷுவலாக அயன் பண்ணாலே போதும், நல்லா அயன் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஹேர் ட்ரையர் காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், முடி எவ்வளோ நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இப்படியே உங்களோட முடி வந்து என்ன ஆனாலும் என்ன பண்ணாலும் அப்படியே இருக்கும். ஓகேவா, ஓகே. நீங்கள் நல்லா அயன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சீரம் கூட ஹேருக்கு அப்ளை பண்ணலாம், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஹேர் சீரம், மெட்ரிக்ஸ், லோரியல், பயோட்டிக், ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு சீரம் ஒன்று அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கிளைண்ட்டு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், ஸ்ட்ரைட்னிங் முடித்ததுக்கு அப்புறமா 3 நாளைக்கு ஹேரில் தண்ணி படவே கூடாது. அண்ட் அடுத்ததமாக ஒரு 3 மாதத்துக்கு அவங்க வந்து கடலில் குளிக்கக்கூடாது, தலையை வந்து பின்னக்கூடாது, கொண்டை போடக்கூடாது. 3 நாளைக்குமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்னிங் ப்ரொடெக்டிவ் ஷெம்போ அண்ட் அடுத்தது மஸ்டாக் கண்டிஷனர், இது ரெண்டுமே ஒரே பிராண்டில் அவங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஹேர் வந்து நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் கிளைண்ட்டிட்ட சொல்கிறது எங்களோட கடமை. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்னிங் ப்ரொடெக்டிவ் ஷெம்போ அண்ட் அதுக்குரிய கண்டிஷனர் யூஸ் பண்ண சொல்லுங்கள். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 10 நாள் கண்டிப்பாக 10 நாள் கழித்து தான் நீங்கள் ஒயில் வைக்கணும், அதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. 10 நாள் கழித்து ஒயில் கண்டிப்பாக வைக்க சொல்லணும். நல்லா ஸ்கெல்பில் படுற மாதிரி நல்லா ஒயில் வச்சு மசாஜ் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப கொண்டை போடக்கூடாது, இறுக்கி டைட்டாக பின்னக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே முடி வந்து லூஸாக இருந்தால் அந்த முடியில் வந்து ஒரு வளைவு வராது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், முடியை ஸ்ட்ரைட் பண்ணவங்க வந்து பொனிடெயிலோ இல்லாட்டி வந்து ஹாஃப் கிளிப்போ ஏதாவது போடும் பொழுது அந்த இடத்துல மட்டும் பெண்டாக வந்திருக்கும், வளைவு வந்திருக்கும். ஸோ ரீசன் வந்து அந்த முடி வந்து எப்படி விடுறோமோ அப்படியே வந்துடும். அதனால தான் அது பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லூஸ் ஹேராக இருக்கணும், பின்னுறதா இருந்தால் கூட நார்மலாக லூஸாக தான் பின்னணும், டைட்டாக பின்னக்கூடாது. ஓகேவா, ஓகே. முக்கியமான விஷயம், ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கலரிங் பண்ணலாமா ப்ளீச் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். 2 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம், 15 நாள் கழித்து நீங்கள் தாராளமாக வந்து ஹேருக்கு ப்ளீச்சோ அண்ட் ஹேர் கலரிங்கோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேவா, இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ பற்றி ஒப்பீனியனாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.